ஹலோ மக்களே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி காலையில் எந்தச்சதுவுமே தோசமாக வரைக்கிற ஒரு வேலை தான் லாங் வீடியோவில் நான் தோசமாக வரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுக்கிறேன் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் தோமாவை அரைக்கிறதுக்கான பக்குவம் எப்படி கற்றுக்கிட்டேங்கிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் அம்மா அப்பா வீட்டில் இருக்கிறப்பெல்லாம் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சம் சமையல் தெரியும் ரசம் வைக்கிறது அதுக்கப்புறம் சட்னி அரைக்கிறது தெரியும் ஆனால் தோசமாக வரைக்கிறது எங்கள் அம்மா அரைக்கிறது பார்த்துருக்குறேன் பட் புளிக்க வைக்கிறங்கிற கான்செப்ட்டே எனக்கு தெரியாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யுஎஸில் கல்யாணம் ஆகி வந்தப்போ ஸ்ரீதருக்கு வந்துட்டு இட்லி தோசை பண்ணி கொடுக்கலாமே சொல்லிட்டு பக்குவம் அம்மா அம்மாக்கிட்ட கேட்டு அரைச்சிட்டேன் ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா புளிக்க வைக்காமலேயே இன்ஸ்டண்ட்டாக அவருக்கு இட்லி ஊற்றி ஊற்றி கொடுத்துருக்குறேன் அவரும் சாப்பிட்டுட்டு ஓ இப்படி தான் இட்லி இருக்கும் போல் இதுதான் டேஸ்ட்டுன்னு நினைச்சிக்கிட்டு அவரும் ஒரு ஆறு மாதம் சாப்பிட்ருக்கார் திடுப்புன்னு ஒரு நாள் வீடியோ காலில் எங்கள் அம்மாக்கிட்டே என்னோட இட்லி மட்டும் எவ்வளோ இவ்வளோ திக்கா வருதுன்னு கேட்டப்போ தான் நீ புளிக்க வச்சு இட்லியான்னு என்கிட்ட கேட்டாங்க ஸோ அப்புறம் தான் எனக்கு வந்துட்டு இட்லி மாவை புளிக்க வச்சா தான் ஒவ்வொரு அப்புறம் வந்துட்டு இட்லி நல்லா இருக்குன்னே தெரிஞ்சது ஸோ எல்லாமே ஒரு பாடம் தான் படிக்க படிக்க தான் நமக்கு வந்துட்டு